வியட்நாம், சீனா ஆகிய நாடுகளுக்கு 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி வியட்நாமில் 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு G20 மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீனா சென்றடைந்தார். ஆங்சோ விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு உயர் அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சீனாவின் ஆங்சோ நகரில் பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் போது எல்லை பிரச்சினை, வர்த்தகம், சர்வதேச விவகாரங்கள் உள்ளிட்டவை குறித்து பேசப்பட்டது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர்களுக்கு ரொக்க பரிசு 10,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். வாடிகர் நகரில் இன்று நடைபெறும் பிரம்மாண்டமான விழாவில் அன்னை தெரேசாவுக்கு புனித பட்டம் வழங்கப்படுகிறது. போப் பிரான்சிஸ் அன்னை தெரேசாவுக்கு புனித பட்டம் வழங்கும் விழாவில் 13 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் 12 பேர் கொண்ட மத்திய அரசு குழு கலந்து கொள்கிறது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உலகில் அன்பும் அமைதியும் நிலவட்டும், நலமும் வலமும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நினைத்ததையெல்லாம் தரவல்ல கற்பக தரு போன்று வேண்டுவோருக்கு வேண்டுமென அளிக்கும் வேழமுகத்தான் அருளால் உலகில் அன்பும் அமைதியும் நிலவட்டும், நலமும் வலமும் பெருகட்டும் என்று அவர் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் நிலவரத்தை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி குழுவினர் இன்று காஷ்மீர் செல்கின்றனர். அனைத்து கட்சி குழு வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரிவினைவாதிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே அனைத்து கட்சி குழுவினர் பங்கேற்கும் பேச்சுவார்த்தையில் பிரிவினைவாதிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என காஷ்மீர் முதல்வர் மெஹபூபா முஃப்தி அழைப்பு விடுத்துள்ளார். சிறுவாணி அணை திட்டத்திற்கு அவசரமாக அளித்த அனுமதியை ஏற்கக்கூடாது என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். தமிழக அரசின் அனுமதியை பெறாமல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், காவிரி படுகையில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற கர்நாடகா கேரளாவுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி எழும்பூர் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. எழும்பூர் டு வேளாங்கண்ணி சிறப்பு கட்டண ரயில் எழும்பூரில் இருந்து 6 தேதி இரவு 10:45 புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 6:45 வேளாங்கண்ணி சென்றடையும். இதேபோல் சுவிதா சிறப்பு ரயில் வேளாங்கண்ணியில் இருந்து 8 தேதி காலை 10:40 புறப்பட்டு மறுநாள் காலை 10 மணிக்கு வாஸ்கோடகாமா சென்றடையும்.